நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் விஜய் டிவி வியூவர்ஸ், நான் கதிர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் மதயானை கூட்டம். விக்ரம் சுகுமாரன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஓவியா ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் விஜய் சந்திரசேகர், முருகர் ஜி அறிமுகமாக இருக்காங்க. வேளராமுத்துன்னு ஒரு பெரிய ரைட்டர் இந்த படத்தில் பெரிய முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமாக இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஒரு படத்தில் நடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. திஸ் ஒன் இஸ் அ வில்லேஜ் த்ரில்லர், ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவியில் நடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அண்ட் மூவி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். உங்கள் ஒரு பொண்ணுங்க எப்படி காத்துட்டு இருப்பான்னு தெரியாது. அந்த தேனி பக்கத்தில் இருக்க வில்லேஜ் பேக்ரவுண்ட் இருக்காது. தீம் என்னன்னா ஒரு ரிவெஞ்ச், ஒரு வில்லேஜ் ரிவெஞ்ச் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்ட். நல்லா இருக்கும். உன்னை வாழ விட மாட்டாங்கப்பா, யோசிக்கிட்டே இருப்பாங்க. படத்தில் 6 சாங்ஸ் இருக்கு. 6 சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியான சாங்ஸ், ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. மியூசிக் ரகுநந்தன் சார் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் ஆல்சோ ரியலி நைஸ். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இசையில் அவர் ஒவ்வொரு பாடல்களும் நல்லா சூப்பராக வந்திருக்குது. அதில் அந்த படத்தினுடைய முதல் டைட்டில் சாங் மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பாடல் வந்து கவிஞர் ஏகாதேசி அவர்கள் இருக்கார். அந்த படத்தில் எல்லா பாடலும் அவர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பாடல்களும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கொம்பு ஊதி கொட்டடிச்சு கிளம்புங்கடா சக்கே. இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டர்னால அந்த படத்துக்கு சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்து. கொஞ்சம் தெரியாமலோ நான் செஞ்சது ஒரு கொலை, அதுக்கு தண்டனை செய்யலா இல்லைன்னு ஒரு கொலையாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் நர்வஸாக தான் இருக்குது. அன்பிற்காகவும் அழைப்பிற்காகவும் வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதல்ல ஒரு விஷயம், இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா என்னை வளர்த்து ஆளாக்குன என்னை பெற்றோர்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பெருமைகள் இருக்கோ அவங்க அவங்கவுங்க கடமையை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி இந்த ஒரு டைரக்டராக நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு இந்த படம்னு ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று உருவாகி இதை என்னை டைரக்டராக என்ன வேணால் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களில் ஏதோ நடந்திருக்கும், என்னென்ன நல்லா வேலை பார்ப்பார் அது இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் என்னை ஒரு டைரக்டராக என்னை நம்பி என்னை பணம் போட்டு நீ ஒரு டைரக்டரை நீ நம்பு நீ பண்ணு நீ செய் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மையப்புலி அப்படின்னா ஜிவி சார் தான். வெயில் வந்து எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட் ஃபிலிமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மேடை இந்த விழா. ஜென்ரலாக உன் நன்மை யார் நீ யாருன்னு சொல்லுவேன் அப்படின்வாங்க, என்னோடய நண்பன் ஜீவின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு மிக பெருமையாக இருக்குது. ஜீவி ஒரு நல்ல மனிதன் தான், எல்லா பரிமாணங்கள்லேயும் வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அதை முதல் ஜீவியை பார்க்கும்போது சின்ன பையனாக இருக்கு, சரி சரி போடுவோம், வித்தியாசமாக இருக்குது சவுண்டெல்லாம் கேட்டிருக்கேன் சொல்லி பேசி பழகும் பொழுது ஒரு அற்புதமான குழந்தை, அறிவுபூர்வமான குழந்தை, நல்லவன். ஜீவியை வந்து நாங்கள் இவ்வளோ நாள் ஒரு மியூசிக் டைரக்டராக பார்த்தோம், ஒரு சிங்கராக பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்திருக்காரு ஜீவி. அண்ட் கூடிய சீக்கிரம் ஒரு ஹீரோவாகவும் இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. ஜிவி பிரகாஷ் ஒரு தங்கமான இளைஞன் என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவருடைய பாடல் காட்சிகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நவ் ஒரு புதிய அவதாரம், ஜிவி பிரகாஷ் அஸ் த ப்ரொடியூசர். அப்புறம் யாரோ சொன்னாங்க இனிமேல் நடிக்க கூட செய்யலாம் அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் அது நடக்கலைங்கிற எனக்கு தெரியல. விட்டுருக்க மாட்டாங்க, உன்னை வியாபாரம் ஆக்கிடுவாங்க. ஜிவி பிரகாஷ் பி வெரி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல், உன்னை விற்க ஆரம்பித்துருவாங்க. நானும் ஜீவியும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அவர் கூட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொதல் படம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன மியூசிக் போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த நிறுவனம் என்னென்னா நிறைய 99% நியூ கமர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். ஸோ ஆல் நியூ கமர்ஸை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணிட்டு உண்மையாகவே வீல் கிவ் தம் கை கொடுப்போம். ஸோ உங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு கை கொடுக்கணும். சரிச்சு குளி தோண்டி புதைச்சு கமக்கமா உட்காந்து கரையை சொல்லிட்டு இருந்தேன். கல்ல கொலகேஷ்
கொடூரமா பண்ணிருக்காங்க. இவர் சம்பந்தப்பட்ட யாரோ தான் செஞ்சிருக்காங்க. பேர் என்னப்பா? பார்த்திபன். என் தம்பி சிங்கம்ல சீரி பாஞ்சிருப்பான்ல. ஏ மாமே சிங்கம் அவர் தாண்டி யாருக்கு வரா? யாரு மாப்பிளவன்? புது பணக்காரனா? நான் தான் பெரிய மனுஷன். தேனி பேக்டராப்பில் தேனி மாவட்டம். தேனி மாவட்டம்னாலே அதில் உள்ள கடைசி ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூடு என்ன இருக்கும், கதை, அதை பற்றின லைஃப் ஸ்டைலு, அதுங்க தெரியாத அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து போட்டு இருந்தவர் அது எல்லாத்துக்குமே தெரியும் பாரதிராஜா சார். அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அது ரொம்ப மெனக்கட்டு இதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இது ஒரு கல்ச்சர் ஓரியண்டான ஒரு கதை, அந்த மண்ணிற்கான ஒரு கல்ச்சர் ஓரியண்டான கதை தான். அண்ட் ஆடுகளமில் நிறைய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆடுகளம் வந்து மதுரை தன்மையோடு இருக்குன்னா அதுக்கு 80% காரணம் விக்ரம் தான் அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அண்டு அந்த படத்தில் ரொம்ப ரசிக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து விக்ரமுக்கு சொந்தமானது தான். உதாரணத்துக்கு சில டயலாக்ஸ் மட்டும், இந்த நாங்கள் சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுவோம் அந்த டயலாக் எல்லாம் அவர் எழுதின டயலாக் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்த சொல்லால டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர் வந்து விக்ரம் தான். அது அவருடைய மூமெண்ட் தான், அது அவர் பண்ணது தான். அந்த லுங்கி எடுத்து ஆடின அந்த ஸ்டெப், அந்த லுங்கி டான்ஸ் அப்படின்றதுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் தான். சினிமா என்பது ஒரு காலத்தில் ஒரு டைப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி சமீப காலத்தில் இளைஞர்கள் மிக அற்புதமாக ஒரு உள்ள நுழைஞ்சு வந்திருக்காங்க. அதில் என் வேஃப் டில்லிங் ரொம்ப மாறிட்டுருக்கு, அதில் ரொம்ப சந்தோஷம். விக்ரம் சுகுமாரனுடைய இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தேன், இளவு வீட்டிலேருந்து எல்லாத்தையும். இந்த இளவு விட நான் லைட்டாக சொல்லியிருப்பேன் சில இடங்களில், ஏன்னா அழுத்தம் சொல்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எங்கள் ஊரில் இளவுக்கு போகணுன்னா இன்னும் இவங்களுக்கெல்லாம், ஏன்னா இவர்களுக்கு முந்தைய காலத்துக்கு முந்தைய வேணும், நல்ல வெத்தலாக போட்டு வருவாள், நல்ல வரப்போற டம்மு டம்முன்னு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வரும். பேசிட்டு வந்தே அடிய ஊர் வந்துருச்சுடி. ஆமாம் ஆமாம், சரி முக்காடை நீ போட்டுக்கணுமா அவருக்கு. அவன் முக்காடை போட்டுக்க வெத்தலை வாக்க பற்றி போட்டுருப்பாள், பளிச்சுன்னு வெத்தலை சுப்பு கீழே துப்பிட்டு வாயை நல்லா குப்பிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஜனங்க நிற்கும், இந்த உப்பாரி விட்டிருந்து வர்றான், வாய்ப்பட்டிருந்து வர்றாள். அந்த நுழையும் போது ஒரு ஒரு டோன் ஏறும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்படி அது வரைக்கும் அப்படி எல்லாம் நெஞ்சில் வச்சோம், ஐயோ ஒரு பாலார் வெட்டிக்காதியே அப்படின்னு. என்னென்ன போகும்போது அந்த சவுண்டை விட்டு ஏற்கனவே அங்கே ஒரு லோயர் ஸ்துதியில் இருக்கும், அந்த ஏறி இறங்கி உட்காந்துருக்கும் போது இது போய் ஜனம். அப்புறம் ஒரு ரைஸ் அப்பங்க சூப்பர். இதை மாதிரி விஷயங்களை அதை வந்து அது ஒரு பதிவு கலாச்சாரம், அதை பதிவு செய்வதற்காக சமீப காலமாக என்னுடைய இளைஞர்கள் அத்தனை பேருமே முயற்சிப்பது ஐ ப்ரௌட் ஆஃப் மை சாயில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அன்புக்கும் பாசத்துக்கும் அவ்வளோ யானை எப்படியோ அவ்வளோ விசுவாசமாக இருக்குமோ, அதே மாதிரி மதம் பிடிச்சி அவங்கள தாங்க முடியாதோ, அவங்களுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, அந்த லெவலில் உள்ள மனிதர்களை பற்றின வாழ்க்கையை தான் நான் இதில் பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு புது முயற்சி தான். நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ரகுநந்தன் வந்து அந்த ஏரியாவுக்கே போய் உட்காந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மனிதர். எங்கே எப்போ திடீர் எப்போ அவருக்கு டியூன் வரும்னே தெரியாது, பேசிட்டே இருப்பான். இப்போ டியூன் போடணும்னு உட்காந்து அது வராது, எங்கேருந்தோ அப்படி வரும். ஒரு எக்ஸைட் ஆகி இந்த படத்தோட ஆர்ஆரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தன்னுடைய உதவியாளனையே மியூசிக் டைரக்டராக போடாம பாருங்க, அந்த பெருந்தன்மை எவனுக்கு வரும்? பிள்ளையை பார்த்துட்டு தானியமாக கட்டிக்குவான், சிலர் அப்படி பண்ணிவிடுவான். இது அவன் பிள்ளைக்கு இன்னொருவனை சம்பந்தப்படுத்தும், அதுதான் பிரம்மா ஜிவி. சூப்பர். அது ரகுநந்தன் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு சவுண்டு கொடுத்துட்ருக்காப்புல. நான் இன்னும் என்ன படம்னு கூட சொல்ல புக் பண்ணி வச்சுட்டேன். வாயா ஒரு படம் பண்ணி அவங்க கூட சேர்ந்தேன். ஜிவியை கூட ஒரு படம், ரெண்டு படம், தலைப்பும் கிடையாது, கதையும் இல்லை, ரெண்டு பேரும் பிக்சர். ஏன்னா ஐ லவ் திஸ் பீப்புள். நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு கேஷுவலாக தான் இப்போ கம்போஸ் பண்ணோம். டியூன் எல்லாமே ஒரு 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 கம்போசிங் உட்காடுறோம், நம்ம டியூன் போட போகிறோம் அப்படிலாம் இல்லாமல், பிரதர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நைட்டு ஒரு 2 மணி 3 மணி ஆகும் டியூன் ரெடியாகிறதுக்கு. பார்த்தோம் மார்னிங் வந்து டியூன் ரெடி ஆகிடும், ஏகாதசி வந்து மார்னிங் வந்து லிரிக் எழுதிடுவார். ரொம்ப நல்லா வந்துருக்கு சாங்ஸ் எல்லாமே. என்னென்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஒவ்வொரு சாங்குமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த தேனி அந்த கல்ச்சரில் நடக்கிற மாதிரியே இருக்கும். லிரிக்ஸும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஃபுல் சாங்குமே ஒரு ஃபுல் மூவியுமே வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், அதாவது எல்லாமே ஃபோக் ஆர்டிஸ்ட் பாடியிருக்காங்க. செவத்த பிள்ளையை கட்டினா தான் ஜென்ரேஷன் கட்டாதுன்றாங்க. கலரில் என்னடா இருக்கு, கட்டி வாழ்றது தான் இருக்கு. அந்த புள்ளிக்கும் இஷ்டம் தான். உங்கள்ட்ட சொல்லிச்சா? இல்லை ஆனால் தெரியும். காடை கொண்ட கரிக்கு திரகன் மேலே கொண்டுதான் போறாளே.
நான் வாய் பழுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க கேரளத்து சாரலு தானுங்க இந்த படத்தை ஒரு வாழ்க்கை முறை என்ன எடுத்துட்டு வந்து கொண்டாலும் டேபிள் மேல ஒரு படமா உருவாக்கி கொடுத்த ஒரு கிஷோர் சாருக்கு ஒரு ஒரு வேற ஒரு மேஜிக் வச்சிருக்காரு ஒரு அப்படிதான் சொல்லணும். இது மரியாதை இல்லையா? பயம் காசால வந்ததில்லை, வேற ஒண்ணு இருக்கு. இதுக்காண்டி ஒன்னே கொண்டு விட்டு உள்ள போயிட்டு வரையா? அப்புறம் அவர் வரிகளால் அவர் வேற லெவலுக்கு கொண்டு போன அந்த படத்தோட வேற லெவலுக்கு கொண்டு போன ஏகாதசி நண்பர் ஏகாதசிக்கு வார்த்தைகள்லாம் அப்படி விளையாடுவார் அவர். அவரையெல்லாம் நம்பி தான் இந்த படமே ஆரம்பித்தோம். ஏகாதசி எங்கள் ஊருக்காரன், சிறந்த எழுத்தாளன், சிறந்த கலைஞன், எங்கள் கருமத்தூர்காரன். இந்த மூணு சாமி பாட்டு வந்து நீங்கள் குலதெய்வம் எவன்டா அந்த மூணு சாமி எழுதினவன் அப்புறம் தான் இந்த ஏகாதசி எழுதியிருக்கான். என்னை வேறு யாருக்கும் அது தெரியாது. ரொம்ப தேவைப்பட்டாலே வெளியே வைத்திருக்க முடியாது அந்த சூழல். அதை செஞ்சுருக்கீங்க, நல்ல சிறந்த கவிஞர், நல்ல நடிகை. இந்த படத்தில் ஆறு பாட்டு, ஆறு பாட்டை நான் எழுதியிருக்கேன். இது ஒரு கனமான ஒரு கதை, தேனியில் நடக்கிற ஒரு 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 செங்காட்டு இலக்கியம்னு சொல்லலாம். இந்த பெருங்கொண்ட கதையோட ஆறு பாடல்களையும் ஏகாதசியே எழுதட்டும் அப்படின்னு சொல்லி என் மீது நம்பிக்கை வைத்த ஜி பிரகாஷ்குமார் அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களுக்கும், மற்றும் இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்களுக்கும் இந்த இனிய தருணத்தில் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சுகுமார், இந்த படத்தை பற்றி ஒரே விஷயம் சொல்லணும். இந்த படம் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து ஜி வி பிரகாஷை வந்து பரதேசி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் அவர் என்ன படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் நான் கட்டாயமாக படி, காப்பி ரெடி ஆனோன்னு எனக்கு ஒரு வாட்டி காட்டுங்கன்னு சொல்லி பல முறை அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவரை எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொண்டும் படம் சிரமமாக ரொம்ப பிரமாதமாக வந்ததுக்கப்புறம் எனக்கு படம் காமிச்சார். நான் படம் பார்த்த நிமிஷமே ஐ டிசைடட் அண்ட் டிசைட் ஐ வாண்ட் டு பை திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் சைன் பண்ணேன் இந்த படத்தை. டைரக்டர் விக்ரம் அவர்கள், அதே மாதிரி கதிர், இந்த முதல் படமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் சார், நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து கூத்துப்பட்டையோட மாணவன் சொன்னார். அவர் ஒரு மாணவன் மாதிரியும் தெரியல, அவர் வந்து கத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல, இயல்பாக வாழ்ந்திருக்காரு. இன்னொரு ஒரு விஷயமும் நான் இந்த இடத்துல இப்போ நான் கொஞ்சம் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம் சொல்லணுன்ட்டு இப்போது அதை இப்போது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த டைரக்டர் விக்ரம் எந்த படம் பண்ணாலும் அது எனக்கு கொடுக்குற வாய்ப்பாக இருந்து என் நிறுவனத்துக்கு பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸாக நான் இப்போ இங்கே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை பாரதி ராஜா சார் கொடுக்கலாம். இதை கொடுக்குறன்றதால கட்டாயமாக நீங்கள் அடுத்த படம் உடனே எனக்கே கம்மிட் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கதையை செய்துக்கிட்டு உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு எனக்கு இந்த படம் பண்ணி கொடுக்கலாம். ஒன் செகண்ட். குறிப்பாக கதாநாயகன் கதிர், அவரும் என்னுடைய பேனரில் அடுத்த படம் கட்டாயம் பண்ண போகிறாரு. பாலமகேந்திரா அவர் கையால் வந்து அந்த அட்வான்ஸ் அவர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து முக்கியமாக மைண்டில் வச்சிருந்தது, இன்ஃபேக்ட் படம் எடிட்டிங் அப்போ நான் கிஷோர் கிட்டே சொல்லியிருந்தேன், இந்த படம் ஆரம்பிக்கிறோம் கிஷோர், மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், விக்ரம் சுகுமாரன், கதிர், ராகுல், மூணு பேருக்குமே அடுத்த படம் கிடச்சிடணும். ஸோ அப்படின்னா நான் வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி மூணு பேருக்குமே கிடச்சிருச்சு. விக்ரம் கதிர் இப்போ தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, ராகுல் அடுத்த படத்துக்கு இன்றைக்கி மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி 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 ஹாப்பி அவங்க மூணு பேருக்குமே படம் கிடச்சது. பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் ஆஃப் லக். கண்டிப்பாக இது ஒரு புது முயற்சி, கான்ஃபிடண்டாகவே சொல்லுவேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு.
பேர் மணி நாகராஜ், பென்சில் படத்துடைய இயக்குனர். இது என்னோடய முதல் படம். இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து டேரக்டர் கௌதம் சார் கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்பி ராகவேஷ், கால்சன் மூவிஸ். எனக்கும் ஃபஸ்ட் படம், அதே மாதிரி அவங்களுக்கும் ஃபஸ்ட் படம். பட் ஃபர்ஸ்ட் மூவினே சொல்ல முடியாது, அவ்வளோ பக்கவாக பண்ணுவார், பண்ணியிருக்கிறாரு. டெக் த அதர் க்ரூ லைக் த ஹீரோ ஜிவி பிரகாஷ், ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா. ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு நியூ மூவி, பட் அவரோட ஆக்டிங்கும் நியூவாக இருக்காது. அவர் மியூசிக் போல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவர் ஆக்டிங். ஜிவி பிரகாஷ்குமார் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்க தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான் டிமாண்ட் பண்ணுச்சு. ஸோ ஒரு நியூ ஃபேஸாக போகிறப்போ நம்ம ஏன் ஜிவி பிரகாஷ் மட்டும் பண்ணலாம், ஏன்னா அவரும் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கூல் பாய் தான் இம்மா தான் இருக்கிறார் அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட கேட்குறப்போ அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். எனக்கு ஆக்டர்லாம் நான் விட்டுட்டேன். ஸ்டோரி வாஸ் ஸோ ஸ்ட்ராங், கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். பென்சிலுங்கிற டைட்டில்னாலே தெரியும் உங்களுக்கு இது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட். ஏன் பென்சில்னு வச்சேன் அப்படின்னா, பென்சில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் நம்மளோட ஸ்கூல் பருவ ஸ்கூல் டைத்தில். ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த பென்சில் நம்ம கூட தொத்திக்கும். ஸோ இது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் அப்படிங்கிற காரணத்துக்காக பென்சில்னு டைட்டில் வச்சேன். சொசைட்டியில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகள், அதை ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாடி வரும்போது எப்படி அந்த ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணுறான்ங்கிறத பற்றி தான் கதை. அதை த்ரில்லிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறோம். படத்தில் தோய்வு எதுவும் இருக்காதுன்னு நம்புகிறோம். படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூவிக்கு வந்தோம், படத்தை பார்த்தோம், சும்மா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்கிறது இல்லாமல் இந்த மூவினால் ஒரு புது லெசனை கற்றுப்பீங்கன்னு நம்புகிறோம். A lot about HIV, but I don't really understand what it is. Could you explain, please? Sure. It's a very serious health topic. HIV stands for human. This is the story. This is the story of a breakthrough. Breakthrough in the global fight against HIV and AIDS. This is the story of a new approach. A new approach to prevention. Prevention that outperforms anything else in the world. And is designed for those who need it the most. In their own language. And respecting their culture taboos. This is a story of pedagogically grounded. Evidence-based software from Stanford University. That in a few short years. Has become a movement. Of more than 100 NGOs. And 70 nations. And hundreds of volunteers from around the globe. Who have donated their time, talents, and celebrity to the movement. This is the story of millions of boys and girls. Men and women who, for the first time, know how to prevent HIV and AIDS. This is the story of Teach AIDS. But this story has just begun. Our vision is to provide this life-changing software free. Free. To everyone in the world who needs it. In the next 5 years. But we can't do that without your help. Without your help. Because this story is also about you. And what you do right now. டீச் எய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து பியா சர்க்கார்னு ஒரு அம்மா, அவங்க பிஹெச்டி. And I am also the founder and CEO of Teach AIDS, which is an NGO nonprofit initiative that develops research-based, culturally appropriate animated materials and then gives them away across the world for free. So அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டான்ஃபர்ட்லேருந்து இதை நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பெரிய சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இந்த ஃபீச்சர் ஃபில்ம் இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி ஷார்ட் ஃபில்ம் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா, அனுஷ்கா, சித்தார்த், இவங்க எல்லாம் தே ஹாவ் கிவன் தேர் வாய்ஸ் அண்ட் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் டைம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம மக்களுக்கு போய் சேரணும். Our materials are now used in 78 countries and we're extremely excited to be in Chennai for the first time today to be able to release the trailer for the Tamil animations. These animations star your most beloved celebrities that have donated their voices and donated their faces towards the animations. Gunapadutha mudiyatha noyirku
வருமுன் காப்பதே நல்லது. மருத்துவருடன் ஒரு சந்திப்பு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? டாக்டர், நான் HIV பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்னால அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. அது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது உடல் நலத்தை பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். HIVனா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இந்த மோசமான வைரஸ் தான் எய்ட்ஸ் நோயை உருவாக்குது. இது உங்க உயிரையே கொல்லக்கூடியது. என்ன சொல்றீங்க, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதா? முடியாது. HIV மற்றும் எய்ட்ஸ குணப்படுத்தவே முடியாது. இது யார வேணாலும் பாதிக்கலாம். அதனால வர்றதுக்கு முன்னால தடுப்பதுதான் சிறந்த பாதுகாப்பு. இத பத்தி எல்லா விவரங்களையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா உங்களையும் பாதுகாக்க முடியும், HIV பரவாம தடுக்கவும் முடியும். It is a cause, it's for a movie promotion, it's not required that you have to be here and support this cause. So I'm overwhelmed actually to see all of you here to support us, because as Pia said, without you all there's no way that we can talk so much, we can discuss so much, we can work so much, but without the print and the media, that's the only medium we have to get across to the whole state. And thank you very much, each one of you all who are here. Thank you so much for being here. So thanks Pia for getting such a wonderful method of teaching for us. And I'm sure, as Pia said, within by 2015 she wants to cover India, and her aim is not only India. And again, thanks for giving us the first priority. She has there's something, because she showed me her mails where you have a lot of NGOs, a lot of people from all over the world, from South Africa, from there's so many worlds. We just saw the map and I went through all the statistics with her, and but still she chose India to be the first place for her to work. And it'd be really nice that by 2015 with each one's support. குணப்படுத்த முடியாத நோய்க்கு வருமுன் காப்பதே நல்லது. மருத்துவருடன் ஒரு சந்திப்பு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? டாக்டர், நான் HIV பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்னால அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது உடல் நலத்தை பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். HIVனா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த மோசமான வைரஸ் தான் எய்ட்ஸ் நோயை உருவாக்குது. இது உங்க உயிரையும் கொல்லக்கூடியது. என்ன சொல்றீங்க டாக்டர், இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதா? முடியாது. HIV மற்றும் எய்ட்ஸ குணப்படுத்தவே முடியாது. இது யார வேணாலும் பாதிக்கலாம். அதனால வரதுக்கு முன்னால தடுப்பது தான் சிறந்த பாதுகாப்பு. இத பத்தி எல்லா விவரங்களையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா உங்களையும் பாதுகாத்துக்க முடியும், HIV பரவாம தடுக்கவும் முடியும். மகாதேவ மகாதேவ, வணக்கம் விநாயக பெருமானே, வணக்கம் முருக பெருமானே, உங்கள் இருவருக்கும் இந்த நாரதரின் அன்பான வணக்கம். வணக்கம். ஆமாம் நாரதரே, என்ன இது, மேங்கோ ஜூஸ் கொண்டு வந்திருக்கிறீர்? இதை பத்தி கேக்குறீர்களா? ஒரு மாம்பழம் கொண்டு வந்தால் உங்கள் இருவருக்கும் சண்டை வந்து விடுகிறது, அதனால தான் மேங்கோ ஜூஸ். இருவரும் பகிர்ந்து குடியுங்கள். நான் தான் முதல்ல குடிப்பேன், நான் தான் குடிப்பேன். ஐயோ, மாம்பழம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் இவர்களுக்குள் சண்டை வந்து விடுகிறது. ஆளை விடுங்க. தாயே வணக்கம். நாரதா, வந்ததும் உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? ஐயோ தாயே, எனக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்? நகரெங்கும் மெட்ரோ ரயில் போடுவதனால் ஒரே டிராபிக் ஜாம். அதுவும் வாஸ்தவம் தான். ஆமா, உன் தம்பூரா எங்கே? ஐயோ, என் பாடியை வைத்துக் கொண்டு அதை தூக்கி கொண்டு அலைய முடியவில்லை, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது. அதனால் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாத்தி விட்டேன். இதன் பேர் கிட்டாராம், அருமையாக இருக்கிறது. ஒரு டியூன் போடுகிறேன், கேட்கிறீர்களா? இங்கே போட்டு காட்டு. நிறுத்த. இது
ஹரிஸ் ஜெயராஜன் டியூன் போல் இருக்கிறதே. ஹரி ஜெயராஜா, அவர் எதுக்காக என்னுடைய டியூனை காப்பி அடிக்க வேண்டும்? நாரதா, பரவாயில்லை, விட்டு விடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, பாட்டாவே படிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, கண்டினியூ. ஓர் லட்சம் விண்மீன் மழையாய் பொழிகிறது, பின்னோடு தொடர்ந்திருப்பேன் உன் நாடு நெஞ்சில்
பொட்டு வீங்குதடி நித்திரைய தொலைச்ச கண்டு துடிக்குதடி உனப்பு ஓங்குதடி உள்ளு சிறு நோகுதடி கண்ணீர் பட்டு கண்ணோ ரெண்டும் வலுக்குதடி உன்னை விட்டு நான் பிரிஞ்ச வாழ்க்கத்து போகும் அழகே கண்ணை விட்டு நீ மறைஞ்ச பார்வை செத்து போகும் நித்தம் உன்னை எண்ணி எண்ணி நேரம் வத்தி போகும் வழியே சுட்டு விரல் நீண்டு நீண்டு தூரம் செத்து போகும் அடி ஒன்னு ஒன்னு நினைச்சு என் உசுர கையில் பிடிச்சு நான் உந்து வெந்து கிடக்க சிறுநூலாம் படையா இழச்சு சார் படிச்சு ஊரு கூட போறானுங்க எல்லாம் ரவுடி பசங்களா தான் வருவானுங்க இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க அவனுங்களை அடிக்கணும் ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு சொல்லிட்டியா ஹலோ மாலினி ம் இதை எடுத்துட்டு போ ஐயோ வேண்டாங்க இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்ன விளையாடுறீங்களா நாங்க விளையாடல நீதான் பொண்ணு ஆட்டோல சுத்தி இருக்கீங்க அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன் அண்ணா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா சொல்லு Thank you.
உன் கூட இந்த வண்டியில ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை. வந்தமா மூடிக்கிட்டு வண்டிய ஓட்டினமா போனமான். பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முனு வச்சிருக்க. அதுக்குதான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட. அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு. ஐயா வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்ல எப்படா சொல்றேன் கேட்காதீங்க. அதுக்கு எங்கிட்ட பதில் கிடையாது. கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கும்.